கணவனுக்கு தெரியாத மனைவி சேர்த்து வைக்கிறார். அவர் கண்ணை மூடினா நமக்காக ஏன் நீ கண்ணை மூட மாட்டியோ? செல்வத்தின் மேல் வைக்கின்ற ஆசை தனேஷனை, அப்புறம் மனைவி தாரேஷன், அப்புறம் குழந்தை உத்ரேஷன். இதனால்தான் ஏழு ஜென்மாக்கள் வருகின்றன. தாவரம் ஊர்வனே, நீர்வாழ்வனே, பறப்பனே, நடப்பனே, மனிதன், விலங்கு. மாவேழி ஜனனம் கெடமாயி பெரியவர்களுக்கு தெரிஞ்சிருக்க, நம்ம தந்தையார் மறைந்து விட்டால் ஒரு குடம் அதை தீர்த்தம் வார்த்திருக்கு. பார்பர் வருவார், ஒரு சுத்திட்டுவார், அப்பா ஒரு ஓட்டை போடுவார் அந்த மண் ஏனத்தில் தண்ணி சுத்திவார், இன்னொரு ஓட்டை போடுவார் தண்ணி ஒழுகு சுத்தினு, மூணாவது ஓட்டை அப்படியே உடச்சு உடைச்சு திரும்பாதா இருக்கும். தெட்ட அப்பனை என்ன அர்த்தம்? தம்பி, உங்க அப்பாவுடைய சரீரமான குடத்திலே ஆத்ம சைதன்யமாகிய தண்ணி நிறைந்தது. முதல்ல ஓட்ட போட்டனே தனேஷனை, அப்புறம் ஒரு ஓட்ட போட்டனே தாரேஷனை, அப்புறம் ஒரு ஓட்டவனே புத்ரேஷனை. ஈஷாத்திரைகள் வழியாக இந்த அப்பாவுடைய ஆத்மா சித்தி போச்சு. இந்த ஆசா பாசத்தை திரும்பி பாராமல் நீயாவது பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் மாறுபண்ணும் சித்தம் அறிவித்து சிவமாத்தில் சென்னேரி போன்னு சொல்றார் பார்பர். யாரு பின் பலம் வந்து குடம் உடைத்தார். ஒரு பற்று ஒழிய ஒரு பற்று நிலை உடையவனே பாடுறவர் பட்டணம். கிராமத்தார் சொன்னா எவன் கேட்பான்? பட்டணத்தார் சொல்றவர் பட்டணம். என் பெற்ற தாயாரு என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார். பெற்ற தாயே பிணம். ராஜா கண்ணான்னு கூப்பிட்டு அம்மா வாயில் பிணத்துக்கிட்ட போவ. ஒரு பவுன் 1600 8 பவுன் லாங் டீ. அந்த அம்மா, தரையே போயிட்டு வா,
பொன் பெற்ற மாதரும் போவென்று சொல்லி புலம்பியுட்டார்.